அனைவருக்கும் வணக்கம். மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான்பாதம் தப்பாமல் சார்வா தமக்கு. எழில் பொங்கும் ஈழத்தின் அருள்மிகு சக்தியாக தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோற்றும் தேவியாக முகில்வண்ணன் முறைகான முத்துமாரி தங்கை என பொழில் நிறைந்த காரை திருமணற்காட்டில் எழிற்கோவில் கொண்டவளை என்னவளை எனக்குரிய தாய் அவளை என் தமிழை என்னகத்தே கொளிவிரித்தி வணங்கி வழிபட்டு தமிழ் கேட்டு டான் தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, நிகழ்ச்சிகளை ஆன்மீகம் அறிவோம் என்ற பிறப்பினுடைய ஆன்மீக நிகழ்ச்சிகளை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற கலையகத்தினுடைய ஸ்ரீ வித்யா அவர்களே, நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்புசால் வணக்கம். ஆமாம், முருகப்பெருமானுடைய உற்சவ காலங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் நெல்லை கந்தனுடைய உற்சவ பொழுதுகளிலே முருக சிந்தனைகளை நாங்கள் உபாசிப்பது சிந்திப்பது ஒரு சிறந்தது விடயம். அதுவும் 25 நாட்கள் திருவிழா காலங்களிலே முருகனை பற்றி நாங்கள் காலையிலும் மாலையிலும் இந்த நேரத்திலும் 24 மணி நேரத்திலும் அவனுடைய பேரழக வியந்து பேர் அருளை அறிந்து அவன் கழலுக்கு நாங்கள் பாத்திரமாகி எல்லாம் வல்ல முருகனுடைய திவ்யமான சரிதத்திலே நாங்கள் இணைந்து கொள்வோம். அந்த வகையிலே இப்பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகள். ஆகவே இந்த 6 படை வீடுகளை பற்றி நாங்கள் அறிய வேண்டும். அன்பான நேயர்களே, வாருங்கள், இந்த 6 படை வீடுகள் என்றால் என்ன? அந்த படை வீடுகளினுடைய பெயர்கள் என்ன? ஈழத்திலே நல்லூர் கந்தசாமி ஆலயம் ஒரு படை வீடு. ஆகவே அதே போல முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளை நாங்கள் சிந்திக்கிற பொழுது திருப்பரங்குன்றம் முதலாவது படை வீடு. திருப்பரங்குன்றத்தை பற்றி சிலருக்கு தெரியும், பலருக்கு தெரியாது. முருகப்பெருமானுடைய படை வீடுகளில் ஒன்று திருப்பரங்குன்றம். தேவசேனாதிபதியான முருகப்பெருமான் இந்திரனுடைய மகளுக்கு என்ன பெயர்? நேயர்கள் சொல்லுங்க, இந்திரனுடைய புத்திரிக்கு என்ன பெயர்? தெய்வ யானை. அந்த தெய்வயானை அம்மையை திருமணம் செய்த வதுவை புரிந்த இடம்தான் திருப்பரங்குன்றம். நன்றாக விளங்குகிறது. திருப்பரங்குன்றம் எப்படியானது? அந்த கோயில் எப்படி இருக்குது? அந்த கோயிலுடைய அமைப்பு என்ன? நாங்கள் ஆன்மீகம் அறிவோம் என்ற பிறப்பைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கோம். இந்த திருப்பரங்குன்றம் மலையை குடைந்து உருவாக்கப்பட்டது. அங்க போனவர்களுக்கு தெரியும், 6 படை வீடுகளுடைய தரிசனம் செய்தவர்கள் திருப்பரங்குன்றத்தை பார்த்தால் ஒரு விசாலமான பிரமாண்டமான ஒரு மலையை குடைந்துதான் அந்த ஆலயம் உருவாக்கப்பட்டது. பாறையின் மத்தியிலே அந்த மகிஷாசுர மர்த்தினி உருவமும் அதனை அடுத்து சற்று கீழே பார்த்தால் முருகப்பெருமானும் காட்சி அளிக்கிறார்கள். பாறையினுடைய வடிவம், அந்த வடிவத்துக்கு மேலே சூரிய சந்திரர் சாட்சியாக இருக்கிறார். பக்கத்தில் கலைமகள் முதலாளோரும் இருக்கிறார். நாரதர் ஆசி கூறுகிறார். தேவகுஞ்சரியுடன் அமர்ந்த கல்யாண கோலத்தில் முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறார். தேவாதி தேவர்கள் எல்லாம் அந்த திசையிலே அமர்ந்து ஆசீர்வாதிக்கிறார்கள். முருகப்பெருமான் திருமண கோலத்தில் அந்த பாறையில வரையப்பட்டிருக்கிறது, காட்சி அளிக்கிறார். தேவ தம்பதியரினுடைய அந்த திருநாளாகிய பங்குனி உத்தரம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சிவனுக்கும் உமாதேவிக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்தரம், அதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு பங்குனி உத்தரம் என்றால் இந்துக்கள் சைவ பெருமக்கள் தமிழர்கள் தங்களுடைய வதுவையை திருமணத்தை நிறைவேற்றி வருகிறார்கள். பங்குனி உத்தரம், சிவனுக்கும் அம்பாளுக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்தரம். கற்குமி கற்கி முகி என்ற பூதம் நக்கீரருடன் சேர்த்து 1000 பேரை குகையில் அடைத்தது. உங்களுக்கு தெரியும் இந்த திருவிளையாடு. இந்த கற்குகி என்ற பூதம் நக்கீரருடன் சேர்த்து
1000 பேரை குகையிலே அடைச்சு வச்சிருந்தது. அதிலிருந்து விடுபட நக்கீரர் யாரை நினைத்தார் என்றால் முருகனை நினைத்தார். முருகனை வேண்டின, முருகனை உபாசித்தார், முருகனை வேண்டி திருமுருகாற்று படைய பாடினார். முருகப்பெருமானுடைய அருளாலே நக்கீரரால் பாடப்பட்ட நூல் எது என்று கேட்டால் திருமுருகாற்று படை. திருமுருகாற்று படையை பாடியவர் யார்? நக்கீரர். உடனடியாக அவர் பாடி வேண்டு பிரார்த்தனை செய்ய முருகப்பெருமான் தன்னுடைய திருக்கையிலே இருக்கிற ஞான சக்தியாக வேலை எடுத்து அந்த குகையை பிளந்து அனைவரையும் விடுதலை செய்தார். குகையை நோக்கி வேலை எறிந்தார், குகை பிளந்தது. அங்கிருந்த நக்கீரர் முதலான 1000 பேரும் விடுதலை பெற்றார்கள். முருகனுடைய திருவிளையாடல். இது திருப்பரங்குன்றத்தில் நடந்தது முதலாவது படைவீடு. அடுத்தது திருச்செந்தூர் இரண்டாவது படைவீடு. நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது 6 படைவீடுகள். இந்த திருச்செந்தூர் எப்படி இருக்கணும்னா, இந்த சீராக அலைகள் வந்து மோதுவதனாலே அது சீர் அலைவாய், திருச்சீர் அலைவாய். அதைத்தான் நாங்கள் திருச்செந்தூர் என்று போட்டுகிறோம். இதுக்கு இருக்கிற விளக்கம் என்னவென்றால், சூரபத்மனை முருகன் போரிலே வெற்றி கொண்ட இடமாகையால் அது ஜெயந்திபுரம் என்றும் திருச்செந்தூர் என்றும் அழைக்கப்படுகிறது. முருகப்பெருமான் போரிலே சூரனை வெற்றி கொண்ட இடமாதலால் அதுக்கு ஜெயந்திபுரம், ஜெயமண்டா வெற்றி. ஆகவே அந்த திருச்செந்தூருக்கு இருக்கிற இன்னொரு பெயர் ஜெயந்திபுரம். இங்கேதான் பன்னீர் இலையில வைத்து கட்டித்தரப்படும் விபூதி பிரசாதம் சகல நோய்களையும் நீக்குகின்ற அருமருந்து. இந்த திருச்செந்தூருக்கு போனவர்களுக்கு அங்கே விபூதி பிரசாதம் எப்படி வழங்கப்படுகிறது என்றால், பன்னீர் இலையில வைத்து மடிச்சு நூலினால கட்டி அடியவர்களுக்கு கொடுப்பார்கள். திருச்செந்தூரில் இருக்கிற சிறப்பு அதுதான். இந்த விபூதியை அணிந்தவர்கள் சகல நோய்களையும் நீங்கி ஐஸ்வர்ய சிறப்புகளை பெற்றுக் கொள்வார்கள். அடுத்தது முருகன் தன்னுடைய படையோடு தேவசேனாதிபதியாக நின்று சூரனோடு போர் செய்த இடம் திருச்செந்தூர். தேவசேனாதிபதி தலைவனாக இருந்து சூரன் ஆகியோரை வெற்றி கொள்வதற்காக போர் செய்த இடம் திருச்செந்தூர். புராணங்கள் பேசுகிறார், திருச்செந்தூர் முருகப்பெருமானின் திருவருளினாலே, முருகப்பெருமானுடைய திருவருளினாலே அங்கே என்ன நடந்தது என்றால், ஒரு சம்பவம். 5 வயது வரை பேசாது ஊமையாக இருந்தவர் குமரகுருபர். குமரகுருபர் என்ன நூலை பாடினார்? சகலகலாவல்லி, அம்பாளினுடைய அருள் பெற்றவர். சகலகலாவல்லி மாலையை பாடியவர் குமரகுருபர். இந்த குமரகுருபர் என்பவர் 5 வயசு வரை ஊமையாக இருந்தார், வாய் பேச மாட்டார், ஊமை. ஆகவே வாய் பேசாத ஊமையாக இருந்த குமரகுருபரர் வாய் திறந்து கந்தர் கலிவன்பா, முருகன் மீது முதலாவது பாடிய நூல் கந்தர் கலிவன்பா. முருகனுடைய பேரருளினாலே குமரகுருபரர் வாய் பேசத் தொடங்கிவிட்டார், பேசத் தொடங்கிவிட்டார். பேசத் தொடங்கியதும் அவனுடைய திவ்யமான கந்தர் கலிவன்பா என்ற நூலை அவர் பாடினார். அது மட்டுமல்ல, இந்த வயிற்று வலியால் பரிதவித்த பகலிக்கூத்தர் இங்குதான், எங்க திருச்செந்தூரில் தான் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை பாடி நோய் தீர்த்தார். இப்படி வரலாம். முருகப்பெருமானே நினைந்த மாத்திரத்திலே வழிபாடு செய்தவர்களுக்கு முருகன் உடனடியாக தீர்வு கொடுத்தான். நாங்களும் அந்த தீர்வுக்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பர்களே, நேயர்களே, முருகனை இப்படி வணங்க வேண்டும். வயிற்று வலியினாலே தத்தளித்து வேதனைப்பட்டு கொண்டிருந்த பகலிக்கூத்தருக்கு அதை மாற்றி பிள்ளைத்தமிழ் பாட வைத்தான் திருச்செந்தூரில் இருக்கிற இரண்டாவது படைவீட்டிலே அருளாட்சி செய்கின்ற பெருமான். அது மட்டுமல்ல, இந்த தீராத நோயினால் பீடிக்கப்பெற்ற சங்கரர், எல்லாருக்கும் நோய் வந்தது, துன்பம் வந்தது என்றால் தெய்வத்தை பாடுபவர்கள், தெய்வத்தை பேசுபவர்கள் எல்லாம் துன்பப்படுவார்கள், அது இயற்கை. ஆகவே தீராத நோயினால் பிடிக்கப்பட்ட சங்கரரும் இங்குதான் திருச்செந்தூர்ல தான்
சுப்பிரமணிய புஜங்கம் என்று சொல்லுகிற நூலை பாடி அவருடைய தீராத நோயை தீர்த்தார். பாருங்கள், திருச்செந்தூருக்கு இருக்கிற சிறப்பு அதுதான். திருச்செந்தூரிலே இரண்டாவது படைவீட்டிலே எழுந்தருளி இருக்கிற முருகனுடைய மகத்துவம் அதுதான். இனி நாங்கள் மூன்றாவது படைவீட்டுக்கு போவோம். பாருங்கள், இந்த மூன்றாவது படைவீடு திருத்தணிகை. ஆறு படை வீடுகளிலே திருத்தணிகை என்பது ஒரு முக்கியமான இடம். சூரனோடு போர் செய்து வென்ற பின்பு முருகப்பெருமானுக்குள்ள கோபக்கனல் தேங்கியிருந்தது. முருகன் சூரனோடு யுத்தம் செய்தாலும் யுத்தம் முடிந்தாலும் அந்த கோபக்கனல், அந்த தீரம், அந்த வீரம் தீரவில்லை, குறையவில்லை, வேகமாகவே இருந்த அந்த கோபம் அடியோடு தணிந்து முருகன் அமர்ந்த தலமாகியால் திருத்தணிகை, தணிகை பெற்ற இடம் தணிஞ்சது. போர் தணிந்தது, போர் வேகம் தணிந்தது, மூர்க்கம் தணிந்தது. அதனாலே அந்த கோபம் முருகப்பெருமானுக்கு அடியோடு இல்லாமல் போன இடம் திருத்தணிகை. தணிந்தபடியால் அது திருத்தணிகை, அதனாலே அந்த பெயர் ஏற்பட்டது. கந்தபுராணம் இத்த தலத்தை இன்னொரு பெயராலே அழைக்கும், செருத்தணி என்று திருத்தணிகை என்ற தலத்தை அழைக்கும். திருத்தணி நகர மையத்தில் 400 உயரம் கொண்ட சிறுமலையின் உச்சியிலே, அந்த சிறுமலையின் உச்சியை அடைவதற்கு எங்களுக்கு அந்த சிறுமலைக்கு நாங்கள் ஏறி போக வேண்டும் என்றால் 365 படிகள் கட்டப்பட்டிருக்கிறது. 365 படிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓராண்டினுடைய நாட்களினுடைய தொகை 365 தினங்கள். இந்த 365 தினங்களையும் தான் திருத்தணிகையிலே அந்த சிறுமலையிலே அமைக்கப்பட்ட படிகள் காட்சிப்படுத்துகிறது. மலர்களினாலும் தாமரையினாலும் நதிகள், கங்கை, நகரங்கள், காஞ்சியும் மலைகளில் திருத்தணிகையும் முதன்மை பெறுகிறது. மலைகளில தாமரை, மலர்கள் என்று சொன்னால் தாமரை, நதிகள் என்று சொன்னால் கங்கை, நகரம் என்று சொன்னால் காஞ்சி, மலை என்று சொன்னால் திருத்தணி மலை. இப்படியெல்லாம் முதன்மை பெறுகிறது. சரி, மூன்றாவது படைவீட்டை பார்த்தோம். இனி நாலாவது படைவீட்டை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், எங்க போவோம்? திருவாவினன்குடிக்கு நாங்கள் போய் வருவோம். என்ன திருவாவினன்குடி? பழனி முருகன், அதாவது 9 மூலிகைகளை கொண்ட நவபாசானம் என்னும் கலவையினால் பழனி மூல விக்கிரகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பழனி மலையில் இருக்கிற பழனி ஆண்டவர் இந்த நவபாசானம் என்னும் 9 மூலிகைகளால் ஆன அந்த நவபாசானத்தினாலே, அந்த கலவையினாலே பழனி மூல விக்கிரகம் உருவாக்கப்பட்டது. யோக நிறையிலே, யோக நிலையிலே நின்ற போகர் என்னும் சித்தர் இந்த விக்கிரகத்தை உருவாக்கினார். போகராலே இந்த விக்கிரகம் அமைக்கப்பட்டது. அட்டமா சித்திகளையும் பெற்று ஆன்மீக நெறியில் தலைத்த போகர் பழனிப்பதியிலேயே முத்தி அடைந்தார். பாருங்கள், முருகனை வேண்டி முருகனுடைய விக்கிரகத்தை உருவாக்கி அவனுடைய நினைவோடு அந்த இடத்திலேயே அவர் முத்தி அடைந்தார். பாருங்கள், படை வீடுகளிலே இந்த 4வது படை திருவாவினன்குடிக்கு இருக்கிற சிறப்பு இதுதான். பழனிப்பதிக்கு ஆவினன்குடி என்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. பழனி, நாங்கள் நல்லூரிலேயும் பழனியை பார்க்கிறோம். பழனி ஆண்டவருக்கு ஒரு 22வது நாள் உற்சவம் நடைபெறுகிறது. நீங்க அந்த காட்சியை எல்லாம் பார்க்கிறீர்கள். பழனி மலை மேல் 480 அடி உயரத்தில் பால தண்டாயுதபாணியின் கோயில் காணப்படுகிறது. பழனி மலையினுடைய உச்சியிலே தண்டாயுதபாணி, தண்டத்தை கரத்திலே தாங்கி இருக்கிற முருகப்பெருமான் 480 அடி உயரத்தில் பால தண்டாயுதபாணியின் கோயில் காணப்படுகிறது. போய் பாருங்க. அருணகிரிநாதர் பழனி முருகன் மீது சந்த தமிழாகிய திருப்புகளில் 96 பாடல்களை பாடியிருக்கிறார். என்ன அற்புதம்! முருகப்பெருமானுக்கும் அருணகிரிநாதருக்கும் இருக்கிற தொடர்புகளை பாருங்கள். சகல யோகம் மிக்க பெருவாழ்வை மறுமையிலே முத்தியையும் பரகதியையும் தரவல்லவர் ஞான பழனி முருகன். அடுத்தது 5வது படை வீடு சுவாமி மேலே. 6 படை வீடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்பான நேயர்களே. ஆன்மீகம் அறிவோம் என்ற பிறப்பிலே
ஆகவே இந்த சுவாமி சுவாமி வேலை என்று சொன்னால் நேர்களே, இந்த குருநாதனாக முருகன் காட்சி அளிக்கும் தலம் சுவாமி மலை. குருநாதன் உபதேசியாக காட்சி அளிக்கிற மலை சுவாமி மலை. திருப்புகழ் பாடல்களிலே திருவேரகம் என்று அழைக்கப்படுகிறது. சுவாமி மலைக்கு இருக்கிற பெயர் திருவேரகம். திருவேரகம் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை முருகப்பெருமான் தந்தைக்கு உபதேசித்த திருத்தலம் ஆகையால் அது சுவாமி மலை. சுவாமி உபதேசம் செய்தார் தகப்பன் சிவனுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்த தலம் சுவாமி மலை திருவேரகம். அது மட்டுமல்ல, சுவாமிநாதன் என்ற பெயரையும் அந்த இடத்தில் அவர் பெற்றார் சுவாமிக்கு உபதேசம் செய்த காரணத்தினாலே. இங்கு இந்த நிகழ்வை சிவனார் மரங்குறில உபதேச மந்திரமிதி செவி மீதிலும் பகர் செய் குருநாதா என திருப்புகளிலே அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். எல்லாவற்றையும் அருணகிரிநாதர் முருகனோடு தொடர்புபட்ட அத்தனை விஷயங்களையும் சொல்ல தெரிந்தவர் அருணகிரிநாதர், பேச தெரிந்தவர் அருணகிரிநாதர், பாட தெரிந்தவர் அருணகிரிநாதர். அடுத்தது ஆறாவது படை வீட்டுக்கு வாருங்கள், பலர் முதல் சோலை. இந்த ஆறு படை வீடுகளைத்தானே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் நீட்டி நாங்கள் நீட்டிக்கொண்டே போடலாம். ஆனால் மிக முக்கியமான விடயங்களோடு நாங்கள் இந்த படை வீடுகளை சந்திக்கிறோம். இந்த பலர் முதல் சோலை ஆறாவது படை வீடு. கண்ணனை தந்தையாகவும் கண்ணன் கந்தனாகவும், கந்தனாக முருகனாக கண்ணன் கந்தனாகவும் கந்தன் கண்ணனாகவும் தனித்தனி கோலங்கள் கொண்டு காட்சி தலும் தல காட்சி அளிக்கிற தலம் கோயில் பலர் முதிர்ச்சோலை. மலையடிவாரத்திலே அழகர் கோயில் என்ற பெயரிலே மாயவன் கோயில் ஒன்று உண்டு. அழகர் கோயில் அழகர் என்றா மாயவன், மாயவனுக்கு அந்த கோயில் அந்த மலையடிவாரத்தில் காட்சி அளிக்கிறது. மலையிலே அழகன் முருகனுக்கு கோயில் அமைக்கப்பட்டு ரெண்டு பேரும் இருக்கிறார்கள். பலர் முதிர் சோலையிலே கண்ணனும் இருக்கிறார், கந்தனும் இருக்கிறார். கண்ணன் கந்தனாகவும் கந்தன் கண்ணனாகவும் காட்சி அளிக்கிற இடம் பலர் முதிர் சோலை. சோழமலை என்ற பெயரை காப்பாற்ற கூடிய மரங்கள் பல இன்றும் அங்கே காணப்படுகிறது. சோலை மலை ஏராளமான மரங்கள் அங்கே காட்சி அளிக்கிறது. மரங்களில் இருந்து எந்த நேரமும் பழங்கள் கனிந்து உதிர்வதால் தான் அதற்கு பெயர் பல முதிர் சோலை. எந்த நாளும் அங்க இருக்கிற நிறைந்த மரங்களிலே நிறைந்த சோலைகள்ல இருந்து கனிகள் உதிரும், பழுத்த கனிகள் உதிர்ந்து கொண்டே இருக்கும். அது ஒரு அழகான காட்சி. அதனாலதான் அந்த இடத்துக்கு பல முதிர் சோலை என்ற பெயர் வந்தது. தமிழ் மூதாட்டி ஔவையாரை உங்களுக்கு தெரியும். இந்த ஔவை பிராட்டி முருகனிடம் நாவற்பழம் பெற்ற தலம் என்று கூறப்படுகிறது. இந்த நாவல் பழத்தை தமிழ் மூதாட்டி ஔவையார் பெற்றார். தமிழ் மூதாட்டி ஔவையாரிடம் அரிது அரிது இனிது கொடிது எவை என்று வினாவ அந்த நன்முத்துக்கள் ஆகிய கவிதைகளை பொழிந்த இடமும் இந்த பழமுதிர் சோலை. இந்த தலத்தை திருமகளின் கடாட்சம் நிறைந்துள்ள தலமாக அருணகிரிநாதர் பாடுவதை நாங்கள் பார்ப்போம். திரு மலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே என திருப்புகளில் அவர் பாடியிருக்கிறார். அது மட்டுமல்ல, கீதை என்னும் ஞான பணுவல் உதிர்ந்த கண்ணனும் ஔவை பாட்டியாரும் ஞான பழங்களை உதிர்த்து தந்த இடமும் பலர் முதிர் சோலை. இத்தகு மகத்துவங்களை நாங்கள் பலர் முதிர் சோலையிலே பார்க்கிறோம் அல்லவா. இத்தகு படை வீடுகள் ஆறையும் நேயர்களாகிய நீங்கள் இவ்வளவு நேரமும் அறிந்தீர்கள், மகிழ்ந்தீர்கள். ஓம் தொலைக்காட்சியிலே ஆன்மீகம் அறிவோம் என்ற பரப்பிலே எங்களுடைய பயணங்கள் தொடர்ந்த வண்ணமாக இருக்கிறது. பயணங்கள் முடிவதில்லை. நல்லூர் கந்துசாமி ஆலயத்தினுடைய இந்த காலங்களிலே முருகப்பெருமானுடைய விடயங்களை பார்க்கிறோம், ஆறு படை வீடுகளை பார்க்கிறோம். தொடர்ந்து இன்னும் ஏனைய விடயங்களை பார்க்கும் வரை இந்த அளவில் நிறைவு செய்து கொள்பவர் காரை மதுரகவி. வணக்கம் நேயர்களே.